நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேய் பிடிச்சிருந்தது. அது என்ன பேய்னா, அந்த எக்ஸாக்டிக் பிளான்ஸ்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அந்த பேய். அப்போது வந்து அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த செடிகள்லாம் வளர்க்குறதுல ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தேன் அப்படின்னே சொல்லணும். அதனால் வந்து நமக்கு அடுத்த ஒரு சவாலை வந்து நம்ம என் மனசு வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தது. நானும் நர்சரியாக போய் பார்க்குறேன், விதைகளை தேடுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு டெக்னிக் பண்ணேன், ஒரு ட்ரிக் பண்ணேன். பாசிபிளா இம்பாசிபிளா அப்படின்னு நினச்சி தான் நான் ஆரம்பித்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா 90% எனக்கு இதில் சக்ஸஸே கிடச்சிது. அது என்ன டெக்னிக், என்ன ட்ரிக்கு, அது ஒரு திருட்டுத்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கிட்டு ஒரு திருட்டுத்தனம் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு திருட்டுத்தனம். அதை எப்படி பண்ணுறது, நான் எங்கேருந்து கலெக்ட் பண்ணேன், அதை எப்படி வளர்த்தேன் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக அந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எல்லோ கலரில் இருக்கிற அந்த பல்பு டொமேட்டோ, பல்பு மாதிரி ஷேப்பில் இருக்கிற டொமேட்டோஸு. இதுவும் நான் வந்து அந்த திருட்டுத்தனத்து மூலியமாக தான் கலெக்ட் பண்ண விதைகள். நான் உங்களில் பல பேருக்கும் இந்த விதைகளை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற கிவ்அவேல. இது வந்து நீங்கள் பார்க்குறது பேசில் பிளான்ட்டு, ஸ்வீட் பேசில். இதை வச்சுட்டு நான் பெஸ்டோ பாஸ்தா பண்ணுவேன். பெஸ்டோ சாஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இது என் பெரியவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பெஸ்டோ சாஸை தடவிட்டு அப்படியே அந்த ப்ரெட்டை சாப்பிட்டுட்டுமா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இரும்பு சத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு இலை இது. ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் வந்து இந்த இதிலையில் கிடைக்கும். இது வந்து பார்ஸ்லேயும் நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன். பார்ஸ்லேக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் விதை போட்டாலும் அவ்வளோ நல்லா வளராது. எப்படி கொத்தமல்லி வளர்க்குறது ஒரு பெரிய சேலஞ்சோ அது மாதிரி இந்த பார்ஸ்லே வளர்க்குறதும் ரொம்ப சேலஞ்சு. இது வந்து அந்த இலைகள் வந்து சுருக்கு சுருக்கமாக இருக்கும். ரெண்டு விதமான பார்ஸ்லே இருக்குது, சுருக்கு சுருக்கமான இலைகள் உள்ள பார்ஸ்லே, அப்புறம் இந்த மாதிரி சாதாரணமாக கொத்தமல்லி மாதிரி இருக்கிற ஒரு பார்ஸ்லே, ரெண்டுமே இருக்குது. ரெண்டையுமே நம்ம இதே மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம வைக்கலாம். ஸ்ட்ராபெரி வந்து நான் நாற்றுக்களாக வாங்கி தான் வச்சேன். ஆனால் அதையும் நம்ம கூட இப்படி வந்து உருவாக்கலாம். உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில், செடியோ இல்லை விதைகளோ கிடைக்காத பட்சத்தில், இந்த ஸ்ட்ராபெரியையும் நீங்கள் வந்து நம்ம சொல்ல போகிற இந்த மெத்தட்லேயே வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து செரி டொமேட்டோஸ் வளர்த்துருக்கேன், அப்புறம் வந்து தை வளர்த்துருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஓரளவு ஹிட்டான ஒரு வீடியோ அப்படின்னாலே இந்த தை பிளான்ட் க்ரோயிங் டிப்ஸ் தான். அதையும் போய் பாருங்கள். செர்ரி டொமேட்டோஸ் க்ரோயிங் டிப்ஸ், முகிலினிஸ் தமிழ் கார்டன் செர்ரி டொமேட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் கிடைக்கும். அதையும் வந்து நீங்கள் போய் பாருங்கள், ஹவு டு க்ரோ அப்படின்றதில் பாருங்கள். அது நான் வந்து இந்த இடத்துலருந்து விதை சேகரித்து தான் நான் வந்து பண்ணினேன். இந்த செடிகள்லாம் நம்ம வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஜுக்கினி பிளான்ட் கூட நான் வளர்த்தேன், ஆனால் விதை வாங்கி வெளியேருந்து வாங்கி தான் வளர்த்தேன். இந்த முறையில் நான் வளர்க்கல. ஒரு ஜுக்கினி வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்றது. நம்ம வீட்டு கார்டனில் அவ்வளோ வந்தது. ஒரு ஒரு செடியிலையும் 20-30 ஜுக்கினி வந்தது. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். க்ரோ யாழினி கார்டனில் விதைகள் விற்கிது நல்லாவே. அவங்க அங்கேருந்து விதைகள் வாங்கி தான் போட்டே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்தது. நீங்களுமே கூட ட்ரை பண்ணுங்கள். வாங்க அது என்ன திருட்டுத்தனம் அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ நிற்கிற கடை வந்து பிக் பஜாரில் நிற்கிறோம். பிக் பஜாரில் இந்த எக்ஸாக்டிக் ஃப்ரூட்ஸ்க்குனே ஒரு செக்ஷன் இருக்கும். உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடையில் இந்த மாதிரி எக்ஸாக்டிக் பிளான்ஸ், எக்ஸாக்டிக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த செக்ஷனில் போய் தான் நான் வந்து விதைகளை கலெக்ட் பண்ணுவேன். இப்போ அந்த ரெட் கேப்சிகமும் இங்கேருந்து தான் எடுத்து விதையெடுத்து போட்டேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ரெட் கேப்சிகம் இருக்குது, செடி வளர்ந்து அதில் கேப்சிகம் ரெட் கலராகவும் ஆகியிருக்கு. அதை வந்து என்னால் இப்போ வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப வெயில் அடிச்சது அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ இந்த ப்ளூபெரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் ப்ளூபெரி வந்து ஒரு பேக்கெட் 310 ரூபா. இந்த வீடியோ நல்லா போய் அது ரீச் கிடச்சி எனக்கு பணம் வந்தது அப்படின்னா இந்த ப்ளூபெரியை வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன். இது வந்து ஆவகேடோ. ஆவகேடோ வந்து நான் ட்ரை பண்ணேன் ஒரு தடவை, ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா,
நம்ம சாப்பிட்டதே இல்லைண்ணா இதுக்கு முன்னாடி அவகேடோ. அதனால் வந்து எது காய் எது பழம்னு எனக்கு தெரியல. ஒரு காயை அவனை எடுத்துகிட்டு வந்தால் அதை ட்ரை பண்ணேன், சுத்தமாக வளரவே இல்லை. அடுத்த தடவை ட்ரை பண்ணும் பழம் எப்படி இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி இதுதான் வந்து பாருங்கள், நம்ம வீட்டில் பார்த்தோம் இல்லையா, இப்போது பார்சலே பார்த்தோம் இல்லையா, அதே தான். இதுவும் இந்த மாதிரி தான் எடுத்து கொண்டு போய் நான் ஒரு தண்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை அந்த தண்டை வந்து நான் எப்பயும் போல் ஒரு நம்ம ஒரு செடியை கட் பண்ணி தண்டை ஊனி வச்சு செடி வளர்ப்போம்ல, நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். இங்கேருந்தா எடுத்துக்கொண்டு போய் வளர்த்தேன். அதே மாதிரி பேசிலும் ஸ்வீட் பேசிலும் நான் இங்கேருந்தா எடுத்துக்கொண்டு போய் வச்சேன். நான் எங்கள் சர்ச்சில் எல்லார்ட்டையும் சொல்லி அவங்க எல்லோரும் இங்கே பேசில் வாங்கி எல்லோரும் இங்கேருந்து ப்ரொபகேட் பண்ணி இப்போ வந்து ப்ரொஃபஷ்னலாகவே ஒருத்தர் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கார் சர்ச்சில் ஒவ்வொரு சண்டேயும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது போக் சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. போக் சாயை மேலே இருக்க இலைகளை கட் பண்ணி நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு கீழே இருக்கிற அந்த ஒரு குமிழ் மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி வரும், அதை அப்படியே நம்ம மண்ணில் நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து புதுச்செடிகள் உருவாகும். அதில் விதை வந்ததுக்கப்புறமா அந்த விதையை நம்ம சேகரிச்சுட்டு இன்னும் நிறைய புதுச்செடிகளை வந்து நம்ம உருவாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி, தக்காளியில் வந்து செர்ரி டொமேட்டோஸ் இருக்குது. எல்லோ கலரில் அந்த பல்பு மாதிரி இருக்கிற டொமேட்டோஸ், அதுவும் நான் இங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் செர்ரி டொமேட்டோஸ் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், விதை உருவாக்குறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா இனிப்பாக இருந்தது அப்படின்னா அந்த செர்ரி டொமேட்டோஸை வந்து விதைகளை வந்து கட் பண்ணி நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக, தக்காளி ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணிவிட்டு மண் மேலே வச்சு மேலே ஒரு லேயர் மண் போட்டுட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது அழகாக செடி முளைச்சி வந்துடும். அது நல்லா ஒரு 15 சென்டிமீட்டர் வளர்ந்ததுக்கப்புறமா எடுத்து நீங்கள் வேறு ஒரு தொட்டியில் நாற்று வந்து நட்டு வைக்கலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு பொறுமெல்லாம் இருக்குது லைஃப்பில் அப்படின்னா இந்த ஆப்பிள்ஸோட விதைகளை கூட நம்ம எடுத்து வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த செர்ரி டொமேட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், அப்படியே ஆரஞ்சு பழம் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும், அப்புறம் நம்ம பெங்களூர் தக்காளி மாதிரியே குட்டி குட்டியாக இருக்கும். அது வந்து நான் இப்போது அதுதான் இன்றைக்கி நான் எடுத்துட்டு இன்றைக்கி வாங்கியிருக்கேன். அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி தான் பெங்களூர் டொமேட்டோஸ் மாதிரியே இருக்குது, பட் குட்டியாக இருக்குது, சின்னூண்டாக இருக்குது. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நான் வந்து போட்டுருவேன். இதில் வந்து நம்ம சிகப்பு முள்ளங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கிடைக்கும். அதை என்ன செய்யணும்னா மேலே மட்டும் அந்த கீழே அந்த ஒரு கீழ்ப்பகுதி, அந்த கீழ்ப்பகுதின்னு சொல்கிறதில்ல, அந்த இலை எங்கேருந்து வருது இல்லையா, அந்த இலை வர்ற இடத்துல கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மிச்சத்தை சாப்பிட்ருங்க. அந்த இலை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே நட்டு வச்சுருங்க. புதிய செடிகள் வந்து உங்களுக்கு உருவாயிரும். அதுலேருந்து நிறைய பக்க வேர்கள் வந்து நிறைய முள்ளங்கி வந்து உருவாகும். அதுக்கப்புறம் வந்து விதையுமே கூட நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே நம்புகிற ஒரு விஷயம், வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே. ஸோ நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லாத்தையுமே நம்மளால் ப்ரொபகேட் பண்ண முடியும். இதுதான் வந்து அந்த கேர்ல் இல்லாத பார்ட்ஸ்லே. அதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் தண்டோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அங்கே பேசல்னு போட்டிருக்காங்க, அது தப்பாக போட்டிருக்காங்க. இது வந்து பார்ட்ஸ்லே தான். இந்த தண்டை வந்து மண், கொக்கோபீட்டு, மணல் மூணும் கலந்த கலவையில் நீங்கள் ஊனி வச்சுருங்க. ஒரு 10 நாளிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொபகேட் ஆகிடும், வேர் விட்டுடும். ரொம்ப ஒரு செம்மி ஷேடில் வைங்க, காலை வெயில் ஒரு மணி நேரம் மட்டும் கிடைக்கிற மாதிரியான ஒரு இடத்துல வைங்க. ஓவர் வெயிலாக இருந்தால் வராது, வெயிலே இல்லாட்டினாலும் வராது. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து நான் எனக்கே காலரை தூக்கி விட்டுக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இப்போது வந்து விதைகள் கிடைக்குது கிடைக்கல, ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த கார்டனர் வெகுவாக சாட்டிஸ்ஃபை ஆவார். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.